பெயரில் உங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித டொமினிக் சாவியோ டான் போஸ்கோவின் ஆன்மீகத்தை உள்வாங்கி மிக அருமையாக வளர்ந்த ஓர் இளந்தளிர். புனிதத்தை நாடி புனிதத்தின் மீது நாட்டம் கொண்டு வளர்ந்த அற்புதமான ஒரு சிறுவன். ஆகவேதான் டான் போஸ்கோவே வியந்து போகின்ற அளவுக்கு ஆன்மீகத்தின் மீது நாட்டம் கொண்டவராக, தாகம் கொண்டவராக, இறைவனை எப்பொழுதும் உள்ளத்தில் இருத்தி இறை காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் இறை சார்ந்த செயல்களிலே தன்னையே முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு எல்லா பணிகளையும் அற்புதமாக ஆண்டவரின் துணையோடு செய்த ஒரு புனிதராக விளங்கினார். மிக குறுகிய காலம் இந்த உலகிலே வாழ்ந்த போதும் கூட அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதை முழுமையாக வாழ்ந்து புனிதத்தை பெற்றவர் புனித டொமினிக் சாவியோ. அவருடைய பெயரால் எம்முடைய பங்கிலே இயங்கி வருகின்ற சாவியோ விங்ஸ் குழுவினர் தங்களது 7வது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற இந்த அருமையான நேரத்திலே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். டொமினிக் சாவியோவுடைய மனநிலையை உள்வாங்கி இவர்களும் தங்களுடைய வாழ்வை முழுமையாக ஆலயத்திற்காக, பங்கிற்காக, ஆலய பணிகளுக்காக அர்ப்பணித்து மிக அற்புதமான பணிகளை மிக பாங்குடன் செய்து வருகின்றார்கள். உண்மையாகவே பல நேரங்களிலே நான் பார்த்து வியந்திருக்கின்றேன், மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன். அதற்காக அவர்களை நான் பாராட்டுகின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். இந்த இளம் உள்ளங்கள் புனித டொமினிக் சாவியோவுடைய ஆன்மீகத்தை உள்வாங்கி அவரை போல இறை காரியங்களில் அக்கறை உள்ளவர்களாக விளங்குவது உண்மையாகவே மகிழ்ச்சிக்குரிய விஷயம். எனவே இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 6 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற இந்த அருமையான நேரத்தில் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். அவர்களுடைய சேவை இன்னும் அதிகமாக தொடர வேண்டுமென்றும் தொடர்ந்து தங்களை இறை பணிகளிலே ஈடுபடுத்தி கொண்டு டொமினிக் சாவியோவை போல புனித வாழ்க்கை வாழ அவர்கள் நல்ல உள்ளத்தோடு பணியாற்ற இறைவனை மையமாக கொண்டு அவர்கள் வாழ அவர்களுக்கு இந்த அருமையான நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க சாவியோ விங்ஸ் இயக்கம், தொடரட்டும் அவர்களுடைய அருமையான பணி. வாழ்த்துக்களும் நன்றியும். அனைவருக்கும் வணக்கம். இன்று மகிழ்ச்சியான நாள். உண்மையிலேயே இறைவனுக்கு நன்றி செலுத்தி அகமகிழ்கின்றோம். காரணம், நமது பங்கிலே சாவியோவிங் தொடங்கப்பட்டு 7 ஆண்டுகள் நிறைவடைந்து 8வது ஆண்டிலே அவர்கள் நன்றியோடு பயணிக்கிறார்கள் என்பதை நினைத்து, சாவியோவிங் உண்மையிலேயே நம்முடைய திருத்தல வளர்ச்சியில் அவர்கள் காட்டுகின்ற ஆர்வம், சிறப்பாக இறைவனுக்கும் சமுதாயத்திற்கும் அவர்கள் செய்கின்ற பணி, ஊடகம் வாயிலாக அவர்கள் நமது பங்கிலே ஆற்றுகின்ற பணி மகத்தானது. அது மட்டுமல்லாமல் ஞானமேவர்களுக்கு தனாலான உதவிகளை தியாகத்தோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து அவர்கள் செய்கின்ற சேவை எண்ணி இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகளையும் இந்த சௌவியவியங்கில் சேர செய்து புதியதொரு இளைய சமுதாயத்தை உருவாக்குவோம். திருச்சபையின் வளர்ச்சிக்கு நாமும் தோள் கொடுத்து உதவுவோம். இவர்களை வழிநடத்துகின்ற நம்முடைய பங்கு தந்தையர்களுக்கும், சிறப்பாக நம்முடைய பங்கு தந்தை அருட்பணி மரியலூயி சாசா அவர்களுக்கும், அவர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் சதீஷ், இன்றைய தலைவர் வினித் அவர்களுக்கும், முன்னாள் தலைவர் திருவாளர் தமிழ் அவர்களுக்கும், மற்றும் சிறகடித்து பணி செய்து கொண்டிருக்கின்ற சாவியோவிங் இளைய செல்வங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் ஜபங்களும். உங்களுக்கு வளர்க, உங்களது பணி தொடரட்டும், உங்களுடைய சேவை. வாழ்க டான் போஸ்கோ நாமம், மரிய வாழ்க. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, டான் போஸ்கோ திருத்தலம் அயனாவரத்திலே கடந்த 7 ஆண்டுகளாக இயங்கி வரும் தூய டொமினிக் சாவியோவின் பெயரை தாங்கிய டொமினிக் சாவியோவிங் குழுவின் 7வது ஆண்டு நிறைவு விழாவையும் 8ஆம் ஆண்டிலே அடி எடுத்து வைக்கின்ற விழாவையும் இதோ இந்த நாளிலே சிறப்பிக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த சாவியோவிங்ஸ் குழுவிலே
18 நபர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இறைப்பணியை ஆற்றவும் ஆலயத்திற்கு பணி செய்யவும் இவர்களை தினந்தோறும் ஆலயத்திற்கு அனுப்பி வைக்கின்ற இவருடைய பெற்றோர்களை மனமார வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். எத்தனையோ ஏற்ற தாழ்வுகள் மத்தியிலும் இந்த குழு சிறப்பாக 7 ஆண்டுகளை கடந்திருக்கிறது என்று சொன்னால் அது இறைவனுடைய பரிபூரண ஆசீர் இந்த குழுவில் உள்ள ஒவ்வொருவர் மீதும் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக கடந்த இந்த 7 ஆண்டுகளிலே எங்களை வழிநடத்தி வருகின்ற பங்கு தந்தையர்கள், குறிப்பாக முன்னாள் பங்கு தந்தை ஏடி ஜேம்ஸ் அவர்கள், இப்பொழுது பங்கு தந்தையாக இருக்கிற அருட்பணி மரிய லூயிஸ் அவர்கள், முன்னாள் உதவி பங்கு தந்தையாக இருந்த அருட்பணி ஆண்டனி பிச்சைமுத்து அவர்கள், அருட்தந்தை லாரன்ஸ் அவர்கள், அருட்தந்தை ஆண்டோ ஜான் அவர்கள், அருட்தந்தை பாரதி பெர்னட்ஷா அவர்கள், இப்பொழுது இங்கே பணியாற்றி வருகின்ற அருட்பணி ஆல்பர்ட் அவர்களுக்கும், அருட்தந்தை ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகளையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த குழு இந்த பங்கிலே சிறப்பாக செயல்பட்டு இத்தனை ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த குழுவிற்கும் எங்களுக்கும் முழு பக்க பலமாக இருந்து எங்களை தட்டி கொடுத்து வழிநடத்திய ஒரு சிலர்களில் முக்கியமானவர்கள் குறிப்பாக சகோதரர் பிரான்சிஸ், சகோதரர் டென்னிஸ், சகோதரர் டேவிட் அவர்களை இந்த நேரத்திலே நன்றியோடு நினைவு கூறுகிறோம். இந்த குழு ஆரம்பித்த காலத்தில் இருந்து எங்களோடு பணியாற்றிய அமுதன் அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகிறோம். குறிப்பாக இந்த குழுவிற்கு தலைவர்களாக இருந்து இது நாள் வரை இப்பொழுதைய தலைவர்கள் வரை இருந்தவர்கள் ராகுல், காட்சன், கெல்வின், அருள், தமிழ்செல்வன் போன்ற பலர் இந்த குழுவிற்கு தலைவர்களாக இருந்து இந்த குழுவை வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த வேளையிலே நன்றியோடு அவர்களை நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து இது போன்ற ஆலயம் சார்ந்த நிகழ்வுகளிலும் பொது நிகழ்வுகளிலும் ஆலயத்திற்கு வெளியும் கூட இந்த குழுவானது தொடர்ந்து பணியாற்ற, இறை பணி செய்ய, மக்கள் பணி செய்ய என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி. கடந்த 7 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்து தனது 8ஆம் ஆண்டிற்குள் நுழையும் சாவியோ விங்ஸ் குழுவினருக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நம் பங்கில் விதையாய் புதைந்து மரமாய் வளர்ந்து அனைவருக்கும் பலன் தரும் வகையில் நம் பங்கிலும் சமூகத்திலும் சிறப்பாக பணியாற்றும் நமது சாவியோ விங்ஸ் குழுவினருக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். எப்பொழுதும் ஒரு நல்ல கிறிஸ்துவனாகவும் நல்ல மனிதனாகவும் வாழ வாழ்த்துகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஆண்டனி. சாவி விங்ஸ் வந்து 7th இயர் முடிச்சு 8th இயர் என்ட்ரா வராங்க. அவங்களுக்கு என்னோடய விஷஸ். இன் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் தொடர்ந்து உங்களோட பணியை எல்லாம் செய்யணும். ஸோ இந்த நாளில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான நாள். ஸோ உங்களுக்கும் உங்களோட பெற்றோர்கள் அப்புறம் இது வந்து இன்சார்ஜ் இருக்க எல்லாருக்கும் என்னோடய விஷஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தமிழ்செல்வன். இன்று எங்கள் குழு 7 ஆண்டுகள் நிறைவு பெற்று 8ஆம் ஆண்டுக்குள் காலெடுத்து வைக்கின்றோம். இத்தனை ஆண்டுகளாக எங்களை வழிநடத்திய எங்கள் பங்கு தந்தையர்களுக்கும் பங்கு பேரவையினர் பங்கு மக்களுக்கும் எங்கள் குழுவை வழிநடத்தும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்கள் குழு பங்கிற்காக பணிகளை செய்யவும் ஆன்மீகத்தில் வளரவும் உங்கள் வாழ்த்துக்களும் ஜபங்களையும் வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி. வினீத். நான் வந்து இந்த சபை துவங்கிய நாள் முதலிலிருந்து சபைக்காக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த 6 வருடங்களாக உறுப்பினராக இருந்து கடந்த ஓராண்டாக தலைவராக இருந்து பணிபுரிந்து வருகிறேன். இந்த 7 வருடங்களில் இந்த சபை நிறைய சாதனைகளை நிகழ்த்தியுள்ளது. பல சோதனைகளை கடந்து இதற்கான ஒத்துழைப்பை வழங்கிய பொதுமக்கள், பங்கு பேரவை, பங்கு தந்தை, துணை பங்கு தந்தையர்கள், எங்களை வழிநடத்தும் வழிநீட்டர்கள், முன்னாள் தலைவர்கள் என அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூற விரும்புகிறேன். மேலும் இக்குழு பல வளர்ச்சிகளையும் அடைய நீங்கள் வந்து உங்கள் ஒத்துழைப்பையும் உங்கள் ஜபங்களையும் இன்று போல் என்றும் தாரும் என்று உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சகாய புனிதா. பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று கூறினார் டோமிக் சாவியோ. அவரின் அடிப்படையாக உருவாகிய குழு தான் சாவியோ விங்ஸ். இந்த குழு ஆரம்பித்த காலத்திலிருந்து குழுவின் உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். கடந்த 7 ஆண்டுகளாக நாங்கள் செய்த அனைத்து பணிகளிலும் உள்ள நிறைகள் குறைகள் வந்து என்னோட வாழ்நாட்டில் உள்ள பாடங்களாகவே மாறியது. அதற்காக இத்தருணத்தில் இக்குழுவிற்கு நன்றி கூற விரும்புகிறேன்.
மேலும் இந்த குழுவை சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த குழுவில் உள்ள ஒரு ஒரு உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். கடந்த 7 ஆண்டுகளாக முடித்து சீரும் சிறப்புமாக 8வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் எமது குழுவுக்கு நன்றியும் பாராட்டுகிறேன். வணக்கம், என் பெயர் மைக்கேல். நான் சாவியாவின் குழுவில் ஓராண்டாக உறுப்பினராக இருந்துள்ளேன். இக்குழுவிலிருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டுள்ளேன். எங்களை வழிநடத்தி வந்த பங்கு தந்தையர்கள், பங்கு பேரவை, பங்கு மக்கள், எங்கள் குழுவின் வழிகாட்டிகள் அனைவருக்கும் நன்றி. எங்கள் குழு மேன்மேலும் வளர உங்களுடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தருமாறு வேண்டுகிறேன். நன்றி.